ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க? இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தரத்தையும் தரமான வீடியோ நண்பா, ஓகேங்களா? யாரும் அப்படி எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ண போய் அப்படின்னு தானே கேட்பீங்க. தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து நீங்கள் தான் வந்துருப்பீங்க, ஓகேங்களா? அதாவது நீங்கள் உண்மையான புரிஞ்சுக்கணும், எக்ஸ்போஸ் அப்படின்னா அவர் ஒருத்தவரை பற்றி நம்ம உண்மையை வந்து சொல்கிறது, ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் அப்படின்னா வேறு எதுவுமே நினச்சிக்காதீங்க. அதாவது ஒருத்தவரை பற்றி நம்ம உண்மையை சொல்கிறது அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ், ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அப்டேட் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே, அதாவது நிறைய பேர் போடுவாங்க, லட்சக்கணக்கு 40,000 50,000 வியூலாம் போகும். நீங்கள் தமிழில் பார்த்த ஒரு 4-5 சேனல் நான் வச்சிருப்பேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ்னால அவங்க சேனல் தான், ஓகேங்களா? அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தரத்தின் தரமாக வியூஸ் எல்லாம் போகும் நண்பா, ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு மட்டும் ஏன் வியூஸ் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒரு காமனான டவுட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் டியூட்டோரியல், எடிட்டிங் டியூட்டோரியல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகுது. அதே தான் பார்த்தீங்கன்னா நானும் வீடியோ போகிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நண்பா, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டியூட்டோரியல், லோகோ டியூட்டோரியல் போட்டால் வியூஸ் போகுது, எனக்கு போக மாட்டேங்குது ப்ரோ. அதாவது ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ஸின் ஃப்ரீ ஃபயர், டிஜி கேமிங் எல்லாம் போட்டோம்னா அப்படின்னா அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,00,000 2,00,000 போகுது ப்ரோ, ஆனால் எனக்கு மட்டும் போக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆஜராக் ப்ரோ மட்டும் துரோகம் மூவ்மெண்ட் போட்டார்னா வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1,000,000 போகுது, நான் துரோகம்னு போட்டேன்னா 12 வியூ தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இப்போ ரெண்டாவதாக பண்ணுறனால பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கண்டென்ட், இந்த ஒரு நம்ம பண்ணுறது செகண்ட் கண்டென்ட், ஓகேங்களா? இந்த செகண்ட் கண்டென்ட்டுக்கு வியூஸே போகாது, ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேக்ஷன் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி அன்டோல்டு ஸ்டோரி போடுறாருனா நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஆர்ஜராக் பற்றி அன்டோல்டு ஸ்டோரி போடுவார் ஃபேக்ஷன் ஃப்ரீ ஃபயர், அதே தான் நம்மளும் போடுவோம், ஓகேங்களா? நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட எப்போ கொஞ்சம் அந்த அவரை விட பார்த்தீங்கன்னா எப்போ பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வியூ போகும், ஓகேங்களா? இப்போ நீ வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ் டியூட்டோரியல் அப்படி இல்லை அப்படின்னா லோகோ டியூட்டோரியல் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட எப்போ பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும், ஓகேங்களா? இப்போ துரோக மூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவரும் பண்ணுறாரு நீங்களும் பண்ணுறீங்க, அவருக்கு வியூ போது உங்களுக்கு வியூ போக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பண்ணுறது செகண்ட் கண்டென்ட், அவரை பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட பெஸ்ட்டாக பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2,000,000 வியூ போகும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் மற்றவங்கள்ட்ட பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணால் தான் வியூ போகும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 10-15 வியூஸோட தான் நிற்கும், இதை மட்டும் புரிஞ்சு, ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோ டாப்பிக்கில் வந்துடலாம், இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டாப்பிக்கில் தான் வரும், ஓகேங்களா? அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்டேட் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த அப்டேட் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு சாதாரணமான யூடியூபர், ஓகேங்களா? நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக ஒரு பெரிய யூடியூபராக ஈஸியாக மாறலாம் நண்பா, ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க, ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் எப்படி இப்படி எடுக்கிறாங்க அது எனக்கு தெரியாது விட அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர், நான் அதுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோக்கான லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் பாருங்க, ஓகேங்களா? இப்போ இவங்களெல்லாம் என்ன ப்ரோ எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நண்பா, ஓகேங்களா? அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அப்டேட் எல்லாம் எப்படி ப்ரோ பார்க்குறாங்க அப்படின்னு, ஓகேங்களா? அந்த அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு மட்டும் வியூஸ் போகுது ப்ரோ, நமக்கு ஏன் ப்ரோ வியூஸ் போகுது? நானும் பார்த்தீங்கன்னா அப்டேட் போடுறேன் ப்ரோ, வியூஸ் வந்து எனக்கு போகும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது, ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் என்ன விஷயம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் காரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட மாட்டேன், போக போக தான் பார்த்தீங்கன்னா தூக்கி விடும், ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்ட்டி, ஓகேங்களா? இந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்டேட் யூடியூபராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு கே டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு வீடியோ தந்திருக்கேன், அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா போய் இப்போயே போய் பாருங்க, ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் அடைகிறது, இந்த ஒரு அப்டேட் யூடியூப்லாம் எப்படி சக்ஸஸ் அடைகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிடலாம், ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வியூ அந்த அப்டேட் வீடியோக்கள் நல்ல வியூஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயில், ஓகேங்களா? தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அடுத்த செகண்டே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதாவது வந்து டாப் கிரிமினல் ரிட்டர்ன், அதாவது இந்தியா சர்வல் டாப் கிரிமினல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியாக தமிழில் பேக் பண்ணுவோம், ஓகேங்களா? அதாவது எப்படி அப்படின்னா என்னது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 ரிட்டர்ன், அப்புறம் என்னது பன்னி MP40 என்னது பன்னி வாரியர் அந்த என்னது பன்னி மட ரைஸ் ஸ்டார் பண்டலிஸ் பேக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தமிழில் பார்த்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் அந்த அப்டேட் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கணும், இதை பார்த்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வீடியோ போடுங்க ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க நண்பா. அது மட்டும் இப்போ நான் சொல்கிற மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட்டில் ஒரு தரமான ஒரு யூடியூபராக மாறலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க. வியூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 40-50 போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 4-5 வியூ தான் போகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் அந்த யூடியூப்காரன் தூக்கிட மாட்டேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒன்று தூக்கி விட்டுறேன் ஓகேங்களா. சொல்லவே முடியாது, நீங்கள் தமிழில் நல்லா வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10,000-20,000 வியூஸ் போயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 போகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டக்கு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ போடலாம் 2,000-3,000 இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா குரோ ஆக முடியும். அப்புறம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் நீங்கள் பாருங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணணும். காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில் தரமாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தரணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழில் ஒரு 3 யூடியூபர் காமிச்சாலே அந்த 3 யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேக்ஸ் வைக்காங்க நீங்களே பாருங்கள் ஓகே. நான் அந்த இந்த ஃபோட்டோ வந்து ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஷோ ஆகும், அதை பாருங்கள். அவங்க எப்படி எப்படிலாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் தரணும், எப்படி கூட டேக்ஸ் தரது அது தெரியாது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் தந்திருக்கேன், போய் பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் அப்டேட்லேயே பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்னா 3 ஸ்டெப் தான் ஓகேங்களா. அதாவது நீங்கள் கரெக்டான ஒரு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் எடுத்து போடணும், அந்த அப்டேட்டுக்கு ஒரு தரமான கிளிக் பைட் தம்ப்நெயில், அதுக்கப்புறம் டேக்ஸ் ஓகேங்களா. அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கன்சிஸ்டன்ட்லி ரொம்ப முக்கியம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தேவையாக பிடிச்சி மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துலாம் ரொம்ப நன்றி, டட்டா பை, சி யூ, பை கேஸ், ஓகேவா. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இட்ஸ் பை FFT கேமர் ஓகேவா, டட்டா பை பை.